Welcome, this is Sana's Kitchen Tamil. I am going to make a mushroom biryani. ஒரு சின்ன குறிப்பு தக்காளி 2 போடுங்க 3 வெங்காயம் போடுங்க 1/2 கிலோ மெஷர்மென்ட் தான் நான் சொல்றேன் அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுலயே ஒரு குறிப்பு இஞ்சி அதிகமாக வைங்க ஒரு துண்டு எக்ஸ்ட்ரா பூண்டு ஒரு முழு பூண்டு வச்சறீங்க இஞ்சி ஒரு பெரிய துண்டா வச்சிடுங்க பூண்டை விட இஞ்சி அதிகமாக வச்சறீங்க ரொம்பவும் நல்லா இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது நீங்க உப்புவும் ஆல்ரெடி நான் சொல்லிருக்கேன் உங்களுக்கு உப்பு அண்ட் சீரகம் போட்டு நல்லா அரைச்சு வச்சீங்கன்னா 1 மந்த் ஆனாலும் கெட்டு போகாது நம்மளோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம எப்படி அரைக்கறோமோ அதே மாதிரி இருக்கும் அண்ட் கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லிக்கு ஒரு சின்ன குறிப்பு கொத்தமல்லி வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி நீட் நீட்டாக வைப்பீங்க தண்டோடு வைக்கும்போது அந்த வேரை கிள்ளிட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணி வைங்க மஞ்சள் மஞ்சளாக இருக்கிறத எடுத்துருங்க அந்த மஞ்சளாக இருக்கிறத வேஸ்ட் பண்ணாதீங்க ஏதாவது சட்னி போட்டு அரைங்க நீங்கள் அதே போல் நீங்கள் தினமுமே நீங்கள் கொத்தமல்லியை திறந்து பாருங்கள் சம்டைம்ஸ் சில கொத்தமல்லி எல்லாம் ஒரு மாதிரி கலர் மாறிடும் அதனால வேண்டி எல்லா கொத்தமல்லியும் நமக்கு அழுகி போன மாதிரி ஆகிடும் ஸோ அதனால வேண்டி தினமுமே கொத்தமல்லியை நீங்கள் க்ளீன் பண்ணி வைங்க ஒரு நல்ல ஒரு பாலித்தீன் கவர் போட்டு சுற்றி வைங்க இல்லைனா ஒரு பாக்ஸில் போட்டு வைங்க அண்ட் புதினாவை இந்த மாதிரி கிள்ளி வைங்க மஞ்சளாக இருக்கிறதெல்லாம் எடுத்துருங்க பச்சையாகவே வைங்க நல்லா உதிரி தண்ணியை தண்ணியில் கழுவுனீங்கன்னா நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி அந்த இலையெல்லாம் நல்லா சுத்தமாக உதிரி அந்த மாதிரி வைங்க நமக்கு தேவையான அளவு புதினா எடுத்து வச்சுருக்கேன் கொத்தமல்லி புதினா சமமாக எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஒரு கைப்பிடி தான் அண்ட் பச்சை மிளகாய் இந்த மாதிரி நான் ஒரு 4-5 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஏலக்காய் ஏலக்காய் வாங்கும்போது நல்ல ஒரு க்ரீன் கலராக வாங்கணும் நம்ம வாங்கும்போதே பச்சையாகவே இருக்கிற மாதிரி வாங்கினா தான் ஃப்ரெஷ் ஏலக்காய் ரொம்ப ஒரு மாதிரி பச்சை ஒரு மாதிரி போன மாதிரி வாங்காதீங்க வாங்கும்போது பார்த்து வாங்குங்க கடையில் இது ஸ்டார் அதாவது அன்னாச்சிப்பூன்னு சொல்லுவாங்க பட்டை கொஞ்சம் தேவையான அளவு எடுத்திருக்கேன் லவங்கப்பூ ஒரு 7 லவங்கப்பூ எடுத்திருக்கேன் கடல் பாசி கொஞ்சம் ஒரு பிரியாணியில் எடுத்து வச்சுருக்கேன் அண்ட் காஷ்மீரி சில்லி பவுடர் இது போட்டிங்கன்னா நமக்கு வந்து பிரியாணிக்கு வந்து கலரே போட வேண்டாம் அதுவே கலர் கொடுக்கும் நமக்கு அண்ட் ஆச்சி சில்லி பவுடர் வெறும் சில்லி பவுடர் ஆச்சி 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சத்தூள் ஒரு சிட்டிக்கை மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் பெப்பர் 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் உப்பு தேவையான அளவு அண்ட் ஒரு லெமன் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு புளிப்புக்காக வேண்டி தயிர் இருந்தால் தயிர் சேர்த்துக்குங்க நான் லெமன் போட போகிறேன் கொஞ்சம் நெய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு 2 டீஸ்பூன் நெய் போட போகிறேன் நல்லெண்ணெய் இல்லைனா ரீஃபண்ட் ஆயில் வச்சு செய்யுங்க நான் இன்றைக்கி ரீஃபண்ட் ஆயில் வச்சு தான் செய்ய போகிறேன் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம விதவிதமாக வித்தியாசமாக செஞ்சு தர மாதிரி இருக்கும் ஆல்ரெடி நான் மஷ்ரூம் வீடியோ போட்டிருக்கேன் அந்த லிங்க் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் நான் போடுறேன் உங்களுக்கு இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் கேஸ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுருக்கேன் குக்கர் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம் பாருங்கள் கோல்டு வினர் தான் யூஸ் பண்ண போகிறேன் இப்போ நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம் பாருங்கள் என்ன நல்லா காயட்டும் இதுலேயே நம்ம நெய் விட்டுக்கலாம் நெய் நல்லா உருகட்டும் பாருங்கள் இதில் தான் நான் அரிசி எடுத்திருக்கேன் 1/2 kg ரைஸ் எடுத்து ஊற வச்சுருக்கேன் நல்லா கழுகி இதில் நான் இதில் இவ்வளோ அரிசி போடுறேன்னா இதுலேயே நான் 1/2 டம்ளர் தண்ணி தான் வைக்க போகிறேன் இந்த அளவுக்கு 1/2 தான் தண்ணி வைக்க போகிறேன் நம்ம நல்லா கழுகி ஊற வச்சிடுங்க அப்போ தான் நமக்கு சாஃப்டாக ஒரு ரைஸ் சாப்பிடும்போது எடுத்து சாப்பிடும்போது உடையாமையும் இருக்கும் நெய் நல்லா உருகிடுச்சு இந்த பதத்தில் நான் பிரியாணியில் அப்படியே போட்டேன் பிரியாணி இலையோடு சேர்த்து பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாத்தையுமே போட்டுலாம் இது நல்லா பொரியட்டும் சிம்மில் வச்சு செய்யுங்க ஏன்னா லவங்கப்பு வந்து வெளியில் வெடிக்க ஆரம்பிக்கும் கொஞ்சம் கலரி விட்டுருங்க லைட்டாக இந்த பதத்தில் நம்ம நறுக்கிய வெங்காயத்தை போட்டுக்கலாம் சிம்மில் வச்சு போடுங்க திருப்பம் பாருங்கள் வெங்காயம் வதக்கும் போது உப்பு போட்டுக்கலாம் அப்போ தான் சீக்கிரம் வதங்க ஆரம்பிக்கும் கலரி விட்டுருவோம் பாருங்கள் ஆல்மோஸ்ட் பதங்கிடுச்சு இந்த பதத்தில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் நீங்கள் கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் நான் அரைச்சி போடுறேன் இஞ்சி அதிகமாக வைங்க பூண்டு கம்மியாக வைக்கிறீங்க ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணிக்கே இஞ்சி பூண்டு பேஸ்ட் தாங்க இந்த பட்டலாவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் நமக்கு பிரியாணின்ற ஒரு ஃப்ளேவர் கொடுக்குறது நல்லா கலரி விட்டுருங்க இந்த பதத்தில் இந்த பச்சை மிளகாய் அப்படியே முழுமையாகவே போட போகிறேன் கீரெல்லாம் போடல முழுமையாக போட்டுவிட்டேன் அண்ட் தக்காளி போட்டுக்கலாம் நான் சொன்னேன்ல 3 வெங்காயம் 2 தக்காளி மெஷர்மெண்ட் இதுதான் தக்காளி கம்மியாக போடுங்க வெங்காயம் அதிகமாக போடுங்க ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கலரி கொடுத்துருங்க
கொஞ்சம் வதங்கட்டும். நல்லா இந்த பதத்தில் நம்முடைய மஷ்ரூமையும் போட்டு நல்லா கலரி கொடுத்துருவோம். மஷ்ரூம் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இதாக இருக்கும், நல்லா கலரி விட்டுருங்க மஷ்ரூம் போட்டு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க இந்த மசாலா எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். உப்பு, மிளகுத்தூள், மஞ்சத்தூள் எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். நம்ம எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். போட்டு கலரி விட்டுருங்க நல்லா. கலரி கொடுத்துருங்க. 2 மினிட்ஸ் குக் ஆகட்டும். பாருங்கள் நல்லா கலரி கொடுத்துருக்கேன் நான். இப்போ நான் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கிறேன், சாரி புதினா கொத்தமல்லி. புதினா கொத்தமல்லி ரெண்டுத்தையுமே நான் போட்டுவிட்டேன். ஃபஸ்ட்டு புதினா போட்டேன், ரெண்டாவது கொத்தமல்லி போட்டேன். நல்லா கலரி கொடுத்துருங்க. இப்போ நல்லா கொஞ்ச நேரம் உப்பெல்லாம் இறங்கட்டும். இந்த மஷ்ரூம் சாப்பிடும்போது நம்ம சிக்கன் சாப்பிட்ற ஃபீல் இருக்கும். வெஜிடேரியன் இருந்தால் நீங்கள் நல்ல ஒரு பிரியாணி சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். மஷ்ரூம் பிரியாணி ரொம்பவும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. மஷ்ரூமு எல்லாமே வாங்கி சாப்பிட்லாம் கடையில். நல்ல மஷ்ரூமாக பார்த்து வாங்குங்க, வெள்ளையாக இருக்கும். அந்த மாதிரி நல்ல மஷ்ரூமாக வாங்குங்க. உள்ளுக்குள்ளே கருப்பு வந்து அதை எடுத்து போட்டு நல்லா குட்டி குட்டியாக உங்களுக்கு வாய்க்கு வாய்க்கு வேணும்னா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க குட்டி குட்டியாக. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வதங்கி கொடுத்துருச்சு. இப்போ நம்ம இந்த பதத்தில் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் சொன்னல ஒன்றுக்கு 1.5 ஊத்துறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் ஊற்றிக்கிறேன். நான் எடுத்த அளவில் 1 to 3 பங்காக நான் ஊற்ற போகிறேன். இப்போ 2 பங்கு ஊற்றிருக்கேன் பாருங்கள். நான் அவ்வளோதாங்க தண்ணி நல்லா கொதிக்கட்டும். ஒரு சின்ன குறிப்பு, நான் தண்ணி கொதிக்க வைக்க மறந்துட்டேன். நீங்கள் பக்கத்தில் இதெல்லாம் வதக்கும்போது தண்ணியை கொதிக்க வச்சுட்டு ஊற்றிட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக, இன்னும் கொஞ்சம் டைம் சீக்கிரமாக ரெடி ஆகிடும் நமக்கு பிரியாணி. இப்போ நான் ஊற்றுனால எனக்கு இது கொதிக்கணும், ஸோ அதனால் வேண்டி கொதிக்கட்டும். பாருங்கள் நல்லா கொதிக்குது. இந்த பதத்தில் நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். ரைஸ் போட்டு ஒரு கொதி வந்தோடனே நம்ம குக்கர் வச்சு மூடிக்கலாம். போட்டாச்சு. நல்லா காரம் உப்பு எல்லாமே பார்த்துக்குங்க. கொதி வரட்டும். பாருங்கள் நம்மளோட நல்லா அரிசி போட்டதுக்கப்புறம் நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த பதத்தில் லெமன் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம பிழிஞ்சிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் லெமன் தான் எடுத்துருக்கேன் நான், ரொம்ப பெருசு கூட எடுக்கல. போட்டு ஒன்று விழுந்துடுச்சு. கொட்டை எடுத்துட்டு பிழிங்க. நான் எடுத்தேன், அவ்வளோதாங்க. நல்லா கலரிடலாம். கலரிட்டு விசில் போட்டுடலாம். சிம்மில் வச்சாலும் இது வெந்துடும். ஆல்மோஸ்ட் நமக்கு குக் ஆகிடுச்சு. நான் கலர் எதுவுமே சேர்க்கல பாருங்கள். நான் மூடி போட்டுறேன் குக்கரை. நல்லா பேக் அண்ட் ஃப்ரண்ட் ஊதி போடுங்க, ஆஸ் யூஷுவல் தான் குக்கரை. அப்போ தான் நமக்கு சேஃப்டியாக இருக்கும். இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம குக்கர் மூடி ஓப்பன் பண்ணிடலாம். செம்மையாக இருக்குது பாருங்கள். பார்க்கவே நான் எந்த ஒரு கலரும் போடவே இல்லை. மோஸ்ட்லி நான் கலரே யூஸ் பண்ண மாட்டேன். நம்மளோட பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப கலராதிங்க, உடஞ்சிடும் ரைஸு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடி கூட பிடிக்கலங்க, ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு பிரியாணி. நீங்கள் கரெக்டாக தண்ணி வச்சு அளவாக செஞ்சீங்கன்னா செம்மையாக இருக்கும் நம்மளோட பிரியாணி. உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு டேஸ்ட்டான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் மஷ்ரூம் பிரியாணி செம்மையாக இருக்கும். ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஒரு சின்ன குறிப்பு, பிரியாணி வெந்துட்டதுக்கப்புறம் கொஞ்சம் மூடி போட்டு வைப்போம். அந்த சமயத்தில் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் புதினா கொத்தமல்லியை போட்டு மூடி வச்சுட்டு நம்ம சாப்பாடு சாப்பிடும்போது திறந்தால் செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம மூடி வச்சிட்டோன்னா குக்கரை வச்சு லைக் இந்த மாதிரி மூடிட்டோன்னா நம்ம சாப்பாடு சாப்பிடும்போது நல்லா மனமாக இருக்கும், ஃப்ளேவர் போகாது, ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வேறு பிளேட்டுக்கு மாற்றி காமிக்கிறேன்.
பாருங்க, நல்ல ஒரு காரசாரமான சுவையான எம்மியான நம்மளோட மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த மஷ்ரூம் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா குக் ஆகி சூப்பராக இருக்குது. உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பிரியாணியை. மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஹானாஸ் கிச்சன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.